அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே என்ற தாயும் ஆணவ சுவாமிகளின் கூற்று கிணங்க எங்கும் எப்போதும் அன்பாளர்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களை, சூன் மாதம் 26ஆம் திகதி முதல் சூலை மாதம் 2ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். சூன் மாதம் 26ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை, சட்டி திதி காலை 8:38 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சப்தமி திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு 2:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் உண்டு. இன்றைய தினம் வாகனங்கள் விற்பதற்கும் கடன் பைசல் செய்வதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூன் மாதம் 27ஆம் திகதி திங்கள் கிழமை தேய்பிறை, சப்தமி திதி காலை 7:02 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அட்டமி திதி வருகின்றது. பின்னிரவு 4:30 வரைக்கும் அட்டமி திதி உள்ளது. அதன் பிறகு நவமி திதி வருகின்றது. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் நள்ளிரவு 12:05 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் உண்டு. ஆனால் திதி சரியில்லை நேர்களே, அதனால் வழக்குகள் பேசி முடிப்பதற்கு நலமாக இருக்கும். அடுத்ததாக சூன் மாதம் 28ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை, நவமி திதி பின்னிரவு 2:00 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தசமி திதி வருகின்றது. ரேவதி நட்சத்திரம் இரவு 11:36 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அச்சுமணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சமநோக்கு நாளாக இருக்கின்றது. ஆனால் திதி சரியில்லை நேர்களே, இன்றைய தினம் சொத்து பிரச்சினை பாகப்பிரிவினைகள் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அடுத்ததாக சூன் மாதம் 29ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை, தசமி திதி இரவு 11:00 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகின்றது. மந்தயோகம் உள்ள அச்சுமணி நட்சத்திரம் இரவு 10:00 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சித்தயோகம் உள்ள பரணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் நன்றாக இருக்கின்றது, கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் ஓவியம் இசை பயில்வதற்கு நலமாக இருக்கும். அடுத்ததாக சூன் மாதம் 30ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்பிறை, ஏகாதசி திதி இரவு 9:00 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவாதசி திதி வருகின்றது. சித்தயோகம் உள்ள பரணி நட்சத்திரம் இரவு 8:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மந்தயோகம் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் உண்டு. இன்றைய தினம் வாகனங்கள் விற்பதற்கும் ஓவியம் இசை பயில்வதற்கும் நாட்டியம் பயில்வதற்கும் அதே போல இன்றைய தினத்திலே தற்காப்பு கலைகள் பயில்வதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை, துவாதசி திதி மாலை 7:00 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகின்றது. கீழ்நோக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் மாலை 6:45 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் மந்திரங்கள் ஜபிப்பதற்கும் பரிகார பூசைகள் செய்வதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக சூலை மாதம் 2ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை, திரையோதசி திதி மாலை 4:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தசி திதி வருகின்றது. மேல் நோக்குடன் அமிர்த யோகம் உள்ள ரோகிணி நட்சத்திரம் மாலை 5:15 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குடன் சித்தயோகம் உள்ள நட்சத்திரம் வருகின்றது, அதாவது மிருகசீரடம நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் யோக அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடுமனை வேண்டுவதற்கு முன்பணம் தருவதற்கும் நலமாக இருக்கும். இன்றைய தினம் பிரதோஷ விரதம் அனுசரியுங்கள். இன்றைய தினத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அன்பிற்கினியவர்களே, பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே, வளமையின் வலது கை உழைப்பு, இடது கை சிக்கனம் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் கடினமாக உழைப்பதிலும் சிக்கனமாக வாழ்ந்து காட்டுவதிலும் வல்லவர்கள்.
அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிக்கனம் அவசியம் தேவைப்படுகிறது. இந்த வாரத்திலே பொதுவாகவே நீங்கள் நிதானமாக பேசுவது நல்லது. திடீர் பயணங்களெல்லாம் அதிகரிக்கும். திடீர் செலவுகளும் இந்த வாரத்திலே வந்து போகும். கணவன் மனைவிக்குள்ளே ஆரோக்கியமான விவாதங்களெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாரத்திலே கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் வக்கரமாகி 7வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டே இருப்பதனால் உடல் உஷ்ணம் அதிகமாகும். தொண்டை புகைச்சல் இருமல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த வாரத்திலே நீங்கள் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ளுங்கள். வாயு கோளாறால் நெஞ்சுவலி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாதுளம்பழம் போன்ற பழங்களை இந்த வாரத்தில் நீங்கள் சேர்த்து கொண்டால் உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த வாரத்திலே கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. சகோதர வகையிலே மனத்தாங்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொஞ்சம் கவனமாக இருங்கள். அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகளெல்லாம் வேண்டாம். திடீரென்று அறிமுகமாகவர்களை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டாம். வியாபாரத்திலே சின்ன சின்ன நட்டங்களும் ஏமாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே வியாபாரத்தில் பொறுமையாக இருங்கள். பழைய பாக்கிகளை போராடிதான் வசூலிக்க வேண்டி வரும். அதேபோல இந்த வாரத்திலே வேலையாட்கள் பங்குதாரர்கள் பிரச்சனை எழாமல் கொஞ்சம் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சி உண்டு. ஒரு பக்கம் வேலை சுமை இருக்கும், மற்றொரு பக்கம் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். மூத்த அதிகாரிகளுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் வெளியே சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். எனவே பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த வாரத்திலே மாணவ மாணவியிலே உங்களுடைய நினைவாற்றல் எல்லாம் கொஞ்சம் குறையும். விடைகளை எழுதி பார்ப்பது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. கன்னிப்பெண்களே, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். ஆனால் நட்பு வட்டமெல்லாம் மாறும். புது நண்பர்களால் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்பார்த்த கல்வி பிரிவில் சேர்ந்து படிக்க தொடங்குவீர்கள். கலைஞர்களே, உங்களுடைய படைப்புகள் பரவலாக பேசப்படும். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் சற்று எச்சரிக்கை உணர்வுடனும் சிக்கனத்துடனும் செயல்பட வேண்டிய வாரமாக உங்களுக்கு அமைகிறது. ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம் கிரே நிறங்களாகும். இடபராசி நண்பர்களே, உத்தமனாய் பிறப்பது முக்கியமானதல்ல, உத்தமனாய் இறுதி வரை வாழ்வதுதான் மிக முக்கியம் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் உத்தமமான வாழ்க்கை வாழ்வதையே விரும்புபவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். பிற்பகுதி கொஞ்சம் செலவுகளையும் அலைச்சல்களையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் வந்து வக்கரமாகி நிற்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். மனைவிக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைவெல்லாம் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது மிகவும் நல்லது. மனைவி வழி உறவினர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கனிவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதே போல சகோதர வகையிலே உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து முதல்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சகோதர வகையிலேயும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. இந்த வாரத்திலே பிரபலங்கள் அறிமுகம் ஆகுவார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். சமூகத்திலே அந்தஸ்தும் கூடும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். மகனுக்கு இருந்து வந்த சோம்பல் தனமெல்லாம் விலகும். அது மட்டுமல்லாமல் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த வாரத்திலே நீங்கள் முடிப்பீர்கள். வியாபாரத்திலே உங்களுக்கு கூடுதல் ஆதாயம் உண்டு. வாரத்தின் பிற்பகுதியில் மந்தமான சூழ்நிலை காணப்படும். வாரத்தின் முற்பகுதியில் திடீர் லாபம் யோகம் ஆகியவையெல்லாம் உண்டாகும். மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகும். அதாபோல பங்குதாரர்கள் வேலையாட்களுடைய ஆதரவெல்லாம் பெருகும். வேலையாட்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பழைய பாக்கிகள் எல்லாமே நல்ல விதத்திலே வசூலாகும். உணவு எரிபொருள் வகைகள் மருந்து வகைகள் வாகன வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. முற்பகுதியில் எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டாகும். பிற்பகுதியிலே உத்தியோகத்திலே சின்ன சின்ன விவாதங்களும் கருத்து மோதல்களும் கொஞ்சம் வந்து நீங்கும். மாணவ மாணவிகளே, இந்த வாரத்திலே நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். முற்பகுதியில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பிற்பகுதியில் கொஞ்சம் மந்தநிலை ஆரோக்கிய குறைவு வந்து நீங்கும். உத்தியோகத்திலும் மகிழ்ச்சி உண்டு.
கன்னிப்பெண்களே இந்த வாரத்திலே பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள், அவர்களால் ஆதாயம் அனுகூலம் உண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே எதிர்பார்த்த கல்வி பிரிவில் சேர்வீர்கள். எல்லா வகையிலும் படிப்பு மற்றும் உத்தியோக வகையிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவ மாணவிகளே, உங்களுடைய நினைவாற்றல் எல்லாம் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த சோம்பல்தனமெல்லாம் நீங்கும், பழைய சம்பள பாக்கியும் கைக்கு வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் பிற்பகுதி அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் ஆரோக்கிய குறைவையும் தந்தாலும் முற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் பிங்க் வெள்ளை நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, பொறாமைக்காரன் நண்பனை இழக்கிறான், கோபக்காரன் தன்னையே இழக்கிறான் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் பொறாமை இல்லாமலும் கோபப்படாமலும் காரியங்கள் ஆற்றுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் தொட்ட காரியங்களெல்லாம் துலங்கும், எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும், தடைகளெல்லாம் நீங்கும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே குடும்பத்திலே அமைதி உண்டாகும், கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும், எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையெல்லாம் கைக்கு வந்து சேரும், கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். ராசியிலேயே சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் நின்று கொண்டிருப்பதனால் நீங்கள் எல்லா வகையிலுமே வெற்றி பெறுவீர்கள். ஆனால் சூரியன் ராசியில் இருப்பதனால் அவ்வப்போது உடல் உஷ்ணம் அதிகமாகும், தூக்கம் குறையும், சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் வந்து நீங்கும். மற்றபடி இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டாகும். ராகு பகவான் மூன்றாவது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். செவ்வாய் பகவான் ஐந்தாவது வீட்டிலே வக்கரமாகி வந்து அமர்ந்திருப்பதனால் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களை தட்டி கொடுத்து கொண்டு போவது மிகவும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் கொஞ்சம் எழும்பும். பாகப்பிரிவினை விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் வந்து நீங்கும். ஆனால் சனி பகவான் சாதகமாக இருப்பதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். இந்த வாரத்திலே பெற்றோரின் உடல்நிலையெல்லாம் சீராகும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு, வியாபாரத்திலே உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், பழைய சரக்குகளும் விற்று தீரும், புது ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். இந்த வாரத்திலே எலக்ட்ரிக்கல் வகைகளாலும் எலக்ட்ரானிக்ஸ் வகைகளாலும் வாகன கட்டுமான பொருட்கள் வகைகளாலும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு, உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள், சின்ன சின்ன கூடுதல் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள், விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. காதல் விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். கலைஞர்களே, மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரமாகவும், பிற்பகுதி சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அலைச்சல் கொஞ்சம் வருமான பாதிப்பை ஏற்படுத்தினாலும் முற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம் வெளிர் மஞ்சள் நிறங்களாகும். கடகராசி நண்பர்களே, உழைப்பு உடலை பலப்படுத்தும், கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியூட்டக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிறன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறன்று மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஞாயிறன்று வாகனங்களை கவனமாக இயக்குங்கள். அது மட்டுமல்லாமல் உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது. மற்றபடி திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கும், பணவரவும் உள்ளதாக இருக்கும், எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையும் கைக்கு வந்து சேரும்,
அது மட்டுமில்லாமல் வாரத்தின் பிற்பகுதியில் லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. வாரத்தின் பிற்பகுதியில் குடும்பத்திலும் அமைதி நிலவும். அதே போல் மகளுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கு இருந்து வந்த கூடா பழக்க வழக்கங்கள் எல்லாம் குறையும். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் நின்று கொண்டிருப்பதனால் சுப செலவுகள் எல்லாம் அதிகரிக்கும். வீடு வேண்டுவது, காணி வேண்டுவது விற்பதெல்லாம் லாபகரமாக உங்களுக்கு முடிவடையும். மற்றபடி இந்த வாரத்திலே மகிழ்ச்சி உண்டு, எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் எல்லாம் உண்டு. வியாபாரம் அமோகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதியில் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே புது வாடிக்கையாளர்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியடையும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். பழைய நண்பர்களாலும் ஆதாயம் அடைவீர்கள். புதிய நண்பர்களாலும் உற்சாகம் அடைவீர்கள். கன்னி பெண்களே, உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். மாதவிடாய் கோளாறு விலகும். அலர்ஜி இன்ஃபெக்ஷனிலிருந்து விடுபடுவீர்கள். எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டு. புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். பழைய பாக்கிகள், சம்பள பாக்கி எல்லாம் வசூலாகும். ஆக மொத்தம் இந்த வாரம் தொடக்க நாளான ஞாயிறன்று மட்டும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாளில் சின்ன சின்ன இழப்புகள், ஏமாற்றங்கள் ஏற்பட்டாலும் திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரக்கூடியதாக அமையும். ஆக மொத்தம் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் பிங்க், வெள்ளை நிறங்களாகும். சிம்ம ராசி தோழர்களே, மனிதனை அணி செய்யும் குணங்களில் முக்கியமானது தைரியம்தான் என்று மகாகவி பாரதியார் அவர்கள் கூறுகின்றார்கள். அவரின் கூற்றுக்கிணங்க அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று உற்சாகமாக வாழ்வதில் நீங்கள் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் பிற்பகுதி அமோகமானதாக இருக்கும். இந்த வாரத்திலே திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களிலே சந்திராட்டமும் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அதே போல நீங்கள் எளிய உணவுகள், அதாவது எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்வது மிகவும் நல்லது. இந்த வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பணவரவு தரக்கூடியதாக இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடைவதாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உண்டாக்குவதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டிலே சூரியன், புதன், சுக்கிரன் நின்று கொண்டிருப்பதனால் திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. கௌரவ பதவிகள் எல்லாம் தேடிவரும். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். அரசு காரியங்கள் விரைந்து முடியும். எல்லா வகையிலும் எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கி வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடிவடையும். செவ்வாய் பகவான் வக்கரமாகி நின்று கொண்டிருப்பதனால் சகோதர வகையிலே அலைச்சலும் செலவுகளும் வந்து போகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலும் உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். புது ஏஜென்சியும் எடுப்பீர்கள். வாரத்தின் பிற்பகுதியில் வசதி வாய்ப்புகள் எல்லாம் கூடும். உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள், வாகன வகைகள், போர்டிங் லாட்ஜிங் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. அதிகாரிகள் பாராட்டுவார்கள். எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். இந்த வாரத்திலே சக ஊழியர்கள் மத்தியிலே செல்வாக்கு கூடும். மாணவ மாணவிகளே, படிப்பில் நீங்கள் முன்னேறுவீர்கள். இசை போட்டிகளிலும் கலந்து கொண்டு பதக்கம் வெல்வீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கும். படிப்பில், அதாவது உயர்கல்வியில் வெற்றி உண்டாகும். நல்ல நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள். எதிர்பார்த்த கல்வி பிரிவிலும் சென்று சேர்ந்து உயர்கல்வியை தொடரக்கூடிய அமைப்பு உண்டாகும். கலைஞர்களே, உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் தள்ளி போவதாக தெரிந்தாலும் வாரத்தின் இறுதி பகுதியில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை நாடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு அலைச்சலை தந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர், கிரே, கிளிப்பச்சை நிறங்களாகும்.
கன்னிராசி நண்பர்களே, அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையோ மனிதர்களை ஒழுக்கமற்றவர்களாக ஆக்குவதுடன் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது என்று மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் அளவுக்கு அதிகமாக எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் உச்சம் பெற்று, அதாவது ஆட்சி பெற்று சொந்த வீட்டிலேயே அமர்ந்திருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதேபோல் பிரபல யோகாதிபதியாகிய சுக்கரனாகிய வெள்ளியும் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. எதிர்த்தவர்களெல்லாம் அடங்குவார்கள். பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடிந்து பாகப்பிரிவினையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த வாரத்திலே மகிழ்ச்சியான செய்தி அடுத்தடுத்து உண்டு. மகளுக்கு நல்ல வரணமையும் மகனுக்கும் வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கசப்புணர்வுகள் எல்லாம் விலகும். கோவில் நிகழ்ச்சிகளை எல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே வியாபாரம் அற்புதமாக இருக்கும். ஆனால் பழைய பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டி வரும். அது மட்டுமல்லாமல் யாருக்காகவும் கடன் தர வேண்டாம். ஜாமீன் கையொப்பமும் இந்த வாரத்திலே இட வேண்டாம். இந்த வாரத்திலே உணவு வகைகள், குடி வகைகள், வாகன வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து எதையும் செய்வது மிகவும் நல்லது. பங்குதாரர்களும் ஆதரவாக பேசுவார்கள். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உத்தியோகத்திலே இருந்து வந்த கெடுபிடிகளெல்லாம் நீங்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும். மாணவ மாணவிகளே, படிப்பிலும் முன்னேறுவீர்கள். விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள். சக மாணவர்கள் மத்தியிலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அருமையானதாகவே இருக்கும். இந்த வாரத்திலே கலைஞர்களே, நீங்கள் புது புது வாய்ப்புகளெல்லாம் பெறுவீர்கள். சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் அதை கலங்காமல் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாக இருந்தாலும் புதன் வியாழன் ஆகிய நாட்களிலே சந்திராட்டவம் இருப்பதனால் அந்த நாட்களை தவிர மீதம் உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக அமையும். ராசியான எண் 1 ராசியான நிறங்கள் மெரூன் கிரே நிறங்களாகும்.